உண்மையாவே நெல்சன் ஜெயிச்சிட்டாரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சன் மேல வச்ச நம்பிக்கைய நெல்சன் காப்பாத்திட்டாரா? ஜெயிலர் படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை விட முக்கியமான இன்னொருத்தர் இருக்காரு. ஜெயிச்சது அப்படின்னா அவர் தான் காரணம் சொல்லலாம். யார் அவரு? இந்த படம் எப்படி இருக்கு? ஜெயிலர் தி மூவி ரிவ்யூ பை டிபிடி அண்ட் யுவர் கவி கிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்சன் அவர்கள் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல அனிருத் அவர்கள் மியூசிக்ல வெளியான படம் தான் ஜெயிலர். மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டிங், மிகப்பெரிய பட்ஜெட், பெரிய ப்ரொடக்ஷன். இந்த படம் எப்படி இருந்துச்சு? மக்களோட பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி இந்த படம் வெளிவந்திருக்கு. மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லும் அப்படின்னா, விடிவி கணேஷ் சொன்ன மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் பொண்ணு மாதிரி இருப்பாரு, அப்புறம் திடீர்னுக்கு பொண்ணுக்கும் வந்து புளி மாதிரி மாறிட்டு வர்ற தம்பி அப்படின்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சாதுவா, ஃபேமிலி கூட ஜாலியாக ரொம்ப ஸ்வீட்டாக போகும். ஆனால் செகண்ட் ஆஃப்ல பயங்கர அக்ரெஷனாக ஒரு ஆக்ஷன் பேக்டாக போகும். அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் கதை. இந்த கதையை வந்து நெல்சன் வந்து செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பீஸ்ட்ல விட்டதை நெல்சா இங்கே பிடிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அனிருத் சொன்ன மாதிரி விட்டதையும் பிடிச்சாச்சு, இந்த வாட்டி குறி மிஸ்ஸே ஆகலன்னு சொல்லணும். ஏன்னா இன்டர்வல் பிளாக்லயே ஆடியன்ஸ்ல பாதி பேர் மாறா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி, நெல்சா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமான சவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கதையை மூவ் பண்ண விதம் பெரிய ஸ்டார் கேஸ்டிங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் இருக்காரு, ஜாக்கி ஷெராஃப் இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் இருக்காரு. இவங்க எல்லாரையும் எப்படி வச்சு நெல்சன் ஹேண்டில் பண்ண போறாரு, அதுவும் நாலாவது படத்துல அப்படின்ற பெரிய கேள்வி இருந்துச்சு. அதுவும் பீஸ்டுக்கு அப்புறம் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலும், நெகட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்தாலும், அட இந்த படமே வராதுப்பா, ஜெயிலர் படம் கேன்சலுப்பா, டிராப்புப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ்லாம் வந்தாலும், தலைவர் கனா படம் வந்து கதை தூக்கலாம், கான்செப்ட் தோக்கலாம், டிரெக்டரும் படமும் எப்பயுமே தோக்காது, நான் நம்புறேன் நெல்சா உன்னை அப்படின்னு சொல்லி படத்தை கையில் கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை நெல்சன் செம்மையாக காப்பாற்றிட்டாரு தான் சொல்லணும். படம் அந்த மாதிரி இருந்துச்சு, கண்டிப்பாக பியூர் தலைவர் சம்பவம் தான் சொல்லணும். தலைவர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. சினிமா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இவ்வளோதாங்க மேட்ரு. கண்டிப்பாக கலெக்டராக சட்டையை போட்டுக்கிட்டு கண்ட்ராவே ரிவ்யூ யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்பவே நம்பாதீங்க. படம் தரமான சம்பவம், தாராளமாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பியூர் வைபுக்கு கண்டிப்பாக இந்த படம் கேரண்டி. ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை விட டிரெக்டர் நெல்சனை விட இந்த படத்தில் முக்கியமான இன்னொருத்தர் இருக்கார். இந்த படம் ஜெயிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னா, த பியூர் ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ண அனிருத் தான். என்ன மாதிரி பிஜிஎம்ஸ், என்ன மாதிரி சாங்ஸ், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் தெரிகிதுங்க. கண்டிப்பாக வந்து அனிருத் வந்து வழக்கமாக எல்லா படத்துக்குமே சூப்பராக பிஜிஎம்ஸ் போடுவார்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட நார்மலாக ஒரு சாங்கை கொடுத்தாலே செம்மையாக பாடி கொடுப்பாரு, செம்மையாக பண்ணிடுவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தலைவரோட ஃபேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லவே தேவையில்லை, இந்த படத்தில் காட்டியிருக்காரு. உலகத்திலேயே யார் பார்த்த தலைவரோட செம்மையான ஃபேன் அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு அழகாக அனிருத்துன்னு மட்டும்தான் சொல்ல தோணும். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன சீன்ஸில் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட, சீன் ஸ்லோவாகவே போனாலும் கூட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸை போட்டு சும்மா பூஸ்ட் பண்ணி விட்டுறாரு, சம்பவம் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்டார் கேஸ்டிங், மோகன்லால் சாருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரைசேஷன் ஆகட்டும், சிவராஜ்குமார் கொடுக்கப்பட்ட கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி எந்த லுக்கில் பார்த்தாலும் கேங்ஸ்டருக்கு பக்காவாக அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருக்க ஜாக்கி ஷெராஃப் ஆகட்டும், அவங்களுக்கான ரோலை சூப்பராக பக்காவாக எழுதியிருக்காரு நெல்சன். எழுதுனது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரைசேஷனும் கரெக்டாக பண்ணி ஸ்க்ரீன் பிளேலையும் செம்மையாக ஃபிட் பண்ணி எதையுமே துணிச்ச மாதிரி இல்லை, இந்த ஆக்டரை கூட்டு வந்து வச்சே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அழகாக அவங்கள எப்படி கதைக்குள்ளே கொண்டு வந்து கதையை மூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக நெல்சா ஜெயிச்சிட நெல்சா அப்படின்னு சொல்லி மனமார சும்மா அழகாக சந்தோஷமாக அவருக்கு வாழ்த்தலாம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வைபாவீங்க. அதுக்கடுத்து படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சது பார்த்தீங்கன்னா வசந்த் ரவி, தலைவரோட பையனாக நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டரை பக்காவாக சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனால் எந்த ஒரு கேரக்டருக்குமே வந்து இந்த கேரக்டர் வந்துச்சு இருந்துச்சு போணுச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் அழகாக ஒரு சின்ன டெப்தாச்சு கொடுத்து அந்த கேரக்டர் வந்ததுக்கும் இருந்ததுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் தெளிவாக இருந்திருக்காரு.
சூப்பராக பண்ணியிருக்காங்க. இனிமேல் தமிழ் சினிமாவில் நிறைய அவங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. அதுக்கடுத்து சுனில், இவர் எப்படிப்பா அந்த கதைக்குள்ளே செட் ஆவாரு, இந்த இடத்துல எந்த மாதிரி கேரக்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சா, சூப்பராக வந்து ஒரு அழகான காமெடி கேரக்டர் கொடுத்து அதில் ஒரு சின்ன கதையை டெவலப் பண்ணி அந்த கதையை கதைக்குள்ளே அழகாக செட் பண்ணி சூப்பராக சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்த அந்த காவாலா சாங்கு, தமனா பர்ஃபார்மன்ஸு, ஐயோ அப்படி இருந்துச்சுங்க. இந்த ஒரே பாட்டில் ஜானி மாஸ்டர் போன டைம் எவ்வளோ ட்ரால்ஸ் வாங்கினாரோ அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுற மாதிரி இந்த காவாலா பாட்டில் கண்ட மினிக்கு ஸ்டெப்ஸை வந்து தரமாக போட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம காவாலா பாட்டை வந்து லிரிக்கல் வீடியோவோ அந்த ப்ரொமோஷன் வீடியோவோ பார்த்துட்டு, ஏங்க இதில் தலைவர் வந்து ஒழுங்காகவே ஆடலை, அவர் நார்மலாக ஓரளவுக்காச்சும் நல்லா ஆடுவார் அப்புறம் ஏன் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படின்ற காரணமும் நல்லா புரிய வரும். தலைவர் எப்பயுமே ஸ்வாக் அப்படின்ற விஷயமும் தெரிய வரும். ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான மூணு விஷயம், ஸ்டார்டிங் வந்து நல்லா எங்கேஜிங்காக இருக்கணும், அதுக்கடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லாக்ஸ் இருந்தாலும் இன்டர்வல் பிளாக் சும்மா மாசாக தெரியா இருக்கணும், செகண்ட் ஹாஃபில் எந்த விதத்துலையும் அவங்கள போர் அடிக்காமல் ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுட்டு கிளைமேக்ஸை சும்மா தரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரை கொடுக்கணும். அது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா டிக்கு 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 நெல்சா நீ சென்ட மார்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்வீட்டாக ஆரம்பிக்கும், அண்ணன் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக் வந்து பிச்சு கிச்சுங்க தேட்டரே வந்து தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு எல்லாம் பயங்கரமாக மாசாக வந்து சூப்பராக செதுக்கியிருக்காரு அந்த சீனை. அண்ட் கிளைமேக்ஸில் அணி சம்பவம் மட்டும்தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காரு, அந்த படத்தோட வில்லன் விநாயகன். நம்ம ஆடியோ லென்ஸில் சொன்ன மாதிரி இவர் பார்க்கறதுக்கே வந்து பயங்கர டெரிஃபிக்காக, அவரோட கேரக்டரைசேஷனே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிஜமாவே சூப்பர் ஸ்டார் மாதிரி மறுபடியும் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னா வில்லனோட பர்ஃபார்மன்ஸும் ஆக்டிங்கும் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் வந்து குட்டி குட்டி கேரக்டர் பண்ண ரெடியன் கிங்ஸ்லி ஆகட்டும், ஜாஃபர் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தலைவர் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா, ஹுகோம் டைகர் கா ஹுகோம் சம்பவம் பை நெல்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படினா லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ் நியூஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காம த பீப்புள்ஸ் டெஸ்க் அப்படின்ற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி செல்லமா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் விடைபெறுவதுன்னா அனுங்கள் நண்பன் கவி கிங்கு.